Hi students, 11th computer application oda chapter 3 paakaporom. Ennoda channel ipo da first time paakringa appadina ennoda channel la subscribe pannunga. Pakkathile irukkudiya bell icon ayum press pannunga. Chapter 3 computer organization. Computer organization na enna? Computer organization appingirathu computer oda hardware components pathrathu. Hardware components அப்படிங்கிறது input devices, output devices, CPU, storage devices, primary memory இதெல்லாம் தான் hardware components. இது எப்படி work ஆகுது, இது எப்படி interconnect ஆகிருக்குது அப்படிங்கிற பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். Computer architecture and computer organization ரெண்டு வேர்டுமே பார்க்க ரொம்பவே சிமிலராக இருந்தாலுமே ரெண்டோட மீனிங்மே வர. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுது அப்படின்னா என்ஜினியரிங் கன்சிடரேஷன்ஸ், அதாவது டிசைனிங் ஆஃப் கம்ப்யூட்டர், அதை பற்றி சொல்கிறது தான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். பட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸை பற்றி சொல்கிறது. இந்த லெசனில் நாம் மைக்ரோ ப்ராசஸர் பற்றி படிக்க போகிறோம். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வாஸ்ட் ஏரியா. பட் அதில் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், தென் மைக்ரோ ப்ராசஸரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது என்ன, சிபியு அப்படிங்கிறது ஒரு மேஜர் காம்போனன்ட் கம்ப்யூட்டரில். இந்த சிபியு அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் சிபியு. இப்போ நார்மலாக சிபியு அப்படிங்கிற அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், ப்ரைமரி மெமரி அதாவது ரேம், மதர் போர்டு இது எல்லாமே உள்ளே இருக்கும். இதில் வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த மதர் போர்டில் இந்த மைக்ரோ ப்ராசஸரை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு இன்டெக்ரேட்டட் சர்க்யூட், அதாவது ஒரு சிப்பு, மல்டி பர்பஸ் சிலிக்கான் சிப். இந்த சிப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ், ஸ்மால் காம்போனன்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், டயோட்ஸ் அந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் சேர்ந்தது தான் இந்த சிங்கிள் சிலிக்கான் சிப். இதோட ஆடெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, இன்டெல்லோட ஆட் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர். ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் வந்து எப்போ வந்தது அப்படின்னா 1970s வந்தது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் கம்பெனி வந்து டெவலப் பண்ணாங்க. 4004 அப்படிங்க அதோட நேம். இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுது அப்படின்னா இன்புட் டேட்டாவை வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் டேட்டா வந்து கொடுக்குது. இதுதான் மைக்ரோ ப்ராசஸருடைய பிளாக் டயக்ராம். அதாவது இன்புட்டை கெட் பண்ணிவிட்டு மைக்ரோ ப்ராசஸர் அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. இந்த ப்ராசஸிங் டைமில் அது வந்து மெமரி யூஸ் பண்ணிக்கும். தென் மைக்ரோ ப்ராசஸரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மெயின் யூனிட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ALU, கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ரெஜிஸ்டர். ALU அப்படிங்கிறது என்ன, நமக்கு ஆல்ரெடி தெரியும், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அரித்மெட்டிக் மீன்ஸ் என்ன, அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த ஒர்க்கெல்லாம் வந்து அரித்மெட்டிக்கில் வரும். தென் லாஜிக் மீன்ஸ் என்ன, டெசிஷன் மேக்கிங் அது வந்து லாஜிக். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இந்த யூனிட் வந்து பண்ணும். தென் கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஓவரால் ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான், அதாவது கம்ப்யூட்டரோட ஓவரால் ஆப்ரேஷன்ஸை சிக்னல்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். தென் ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு மெமரி, ஸ்மால் மெமரி, அது இன்டர்னல் மெமரி. இந்த மெமரியில் என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ரெஜிஸ்டர்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த 3 மெயின் யூனிட்ஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸரில் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாக் ஸ்பீடு. ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸருக்கும் ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். அந்த கிளாக் வந்து எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அதோட ஸ்பீடு, அதுக்காக வந்து இன்டர்னலாக உள்ளேயே ஒரு கிளாக் இருக்கும். அந்த கிளாக் தான் ரெகுலேட் பண்ணும். அதோட ஸ்பீடை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மெகாஹெர்ட்ஸ், அதாவது ஹெர்ட்ஸில் வந்து அதோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஹெர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியும், ஃப்ரீக்குவன்சியை மெஷர் பண்ணுறதுக்காக உள்ள யூனிட், ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து இந்த ஹெர்ட்ஸ். அதாவது வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் இந்த ஃப்ரீக்குவன்சி எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக இந்த ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க. இதே யூனிட்டை தான் நாம் மைக்ரோ ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்டெல் மைக்ரோ ப்ராசஸர் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஸ்பீடு அந்த ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் மொபைல் வாங்கும்போது கூட அதை பார்த்துருப்பீங்க, அந்த ப்ராசஸர் ஸ்பீடு எவ்வளோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்குவோம். அதுதான் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணக்கூடியது. இது எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா மெகாஹெர்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஜிகாஹெர்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னா என்ன,
ஒரு சிங்கிள் கமாண்ட் நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய கமாண்ட் பேர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது எ கமாண்ட் கிவன் டு எ கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் அன் ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாம் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய சிங்கிள் கமாண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் செட். மோர் தென் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது அதுக்கு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வரும். வேர்ட் சைஸ், நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் பி ப்ராசஸ்டு பை எ ப்ராசஸர் இன் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை தான் வேர்ட் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ராசஸ் ஆகுது இந்த ப்ராசஸரால் அப்படிங்கிறது தான் வேர்ட் சைஸ். மேக்ஸிமம் வேர்ட் சைஸ் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ரேம் வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஆக்சஸ் பண்ணுது இல்லையா, அதை தான் டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா. டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி, சிபியூக்கும் மெமரிக்கும் இடையில் டேட்டா எப்படி கம்யூனிகேட் ஆகுது, இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மூணு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், செகண்ட் ஒன் இஸ் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர், தேர்ட் ஒன் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர். மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் டேட்டா ஸ்டோர் ஆகும், மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா எந்த டேட்டாவை நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். தென் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவோட அட்ரஸ் வந்து அதில் ஸ்டோராக இருக்கும். அதாவது எந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதோட அட்ரஸ் வந்து மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர். இந்த ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர். இதில் எப்போவுமே என்ன இருக்கும்னா அட்ரஸ் தான் இருக்கும். என்ன அட்ரஸ் இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ். அதாவது அடுத்து நாம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதோட அட்ரஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். A bus is a collection of wires used for communication between the internal components of a computer. அதாவது ஒரு பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ். அந்த ஒயர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட இன்டர்னல் காம்பனன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் மதர் போர்டோட ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு நாம் பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்ட் இன் த ரேம், அதாவது ரேமில் இருக்கக்கூடிய வேர்டோட சைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா மெமரி டேட்டா ரெஜிஸ்டரோட சைஸ் சேம் சைஸ். அது எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸோ அதே பிட்ஸ் தான் இங்கே வரும். இப்போ ஒரு ப்ராசஸர் 8-bit ப்ராசஸர் அப்படின்னா MDR-ம் ரேமும் சேம் 8-bits தான் இருக்கும். தென் ரெண்டு ஆப்ரேஷன், மெயினான ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று ரீட் ஆப்ரேஷன், அனதர் ஒன் இஸ் ரைட் ஆப்ரேஷன். ரீட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் வேர்ட் டு மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். அதாவது வேர்ட்லேருந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டருக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ரீட் ஆப்ரேஷன். தென் ரைட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் டு வேர்ட், மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்லேருந்து வேர்டுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு பேர் ரைட் ஆப்ரேஷன். தென் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸரை நாம் ரெண்டு விதமாக கிளாசிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் வித் ஆஃப் த டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்ட், அதாவது எவ்வளோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுதோ அதை பொறுத்து. தென் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து. ஃபஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த டேட்டா வித். டேட்டா வித்தை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா 8-bit மைக்ரோ ப்ராசஸர், 16-bit மைக்ரோ ப்ராசஸர், 32-bit அண்ட் 64-bit மைக்ரோ ப்ராசஸர். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது, ரிஸ்க் ஒன்று சிஸ்க் ஒன்று. ரிஸ்க் அப்படின்னா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், அனதர் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். ரெடியூஸ்னால் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், காம்ப்ளெக்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிஸ்க்கும் சிஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க. மேபி இதை உங்களுக்கு சூஸில் இதில் எது ரிஸ்க் ப்ராசஸர் இதில் எது சிஸ்க் ப்ராசஸர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மெமரி டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.